ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்சப்டில் சின்கிரனஸ் இம்பினன்ஸ் மெத்தட் ஆர் இஎம்எஃப் மெத்தட் அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம் ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோஸில் ஆல்டர்னேட்டர்ஸ் பற்றி நான் வந்து தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் இருந்தேன் ஸோ அதுக்கு இடையில் கொஞ்சம் வேறு மாதிரி போயிட்டேன் ஸோ இப்போ தான் வந்து மே திரும் திரும்பவும் வந்து அதை பற்றி ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன் ஸோ இந்த மெத்தட் வந்து என்ன பார்த்திங்கன்னா வந்து சிங்க்ரனி சிம்பிடஸ் மெத்தட் ஆர் இஎம்எஃப் மெத்தட் ஸோ இந்த மெத்தடை வந்து நான் இதோட டை இதில் இது ஒரு டைப்பு சிங்க்ரனிஸ் சிம்பிடன்ஸ் கண்டுபிடிக்க ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி தான் அந்த டேட் வந்து கரெக்டாக ஒரு டைம் வந்துது ஸோ இந்த ஃபஸ்ட் திங் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பிக்சரில் நீங்கள் டயக்ராம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து இஎம்எஃப் மெத்தட் படி நீங்கள் சின்கரனஸ் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க ஸோ இந்த மெத்தட் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா மெயினாக சின்கிரனஸ் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடாதீங்க சின்கரனஸ் இம்பிடன்ஸ் இல்லை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஆனால் நம்ம ரெகுலேஷன் ஒரு இது விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணிடுவாங்க இந்த இஎம்எ மெத்தட்னா எது எதுக்கு பண்ணுறோம்னு கேட்டால் சின்கரனஸ் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காகனு சொல்லிடுவாங்க ஆனால் சின்கரனஸ் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறது கிடையாது வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் ஆல்டர்னே கண்டுபிடிக்க தான் இது ஒரு மெத்தட்னு சொல்லுங்க அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் நான் முதல்ல சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் சொல்லியாச்சு ஸோ ரெண்டாவது என்ன பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம் ஸோ நீங்கள் டயக்ராம் வந்து பார்க்குறீங்க ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அல்டர்னேட்டர் சரிங்களா ஸோ த்ரீ ஃபேஸ் ஒயிண்டிங் இருக்குது இது வந்து த்ரீ டெர்மினல்ஸ் இது வந்து டிபிஎஸ்டிஎஸ் அதாவது வந்து ட்ரிபிள் போல் சிங்கிள் த்ரோ சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து மூணு டெர்மினல்ஸ் இருக்கும் சுவிட்சில் ட்ரிபிள் போல் அதாவது வந்து ஒரே தடவை தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க ஒரு இடத்துல நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க அல்லது ஒரே இடத்த பிடிச்சி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அதனால் சிங்கிள் த்ரோன்னு சொல்கிறாங்க ஒரு தடவை த்ரோ பண்ணலாம் ஆன் பண்ணலாம் அவ்வளோதான் ஆனால் மூணு டெர்மினல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறனால டிபிஎஸ்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபீல்டு சரிங்களா ஸோ ஏன்னா வந்து ஆல்டர்னேட்டர்னாலே சிங்க் சின்கரனஸ் மோட்டர் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதில் வந்து பார்க்கும்போது ஒரு ஆர்மேச்சர் வேணும் ஒரு ஃபீல்டு வேணும் ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் டிசியில் கொடுப்போம்ன்றது தெரியும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே ஒரு ஓல்ட்டு மீட்டர் கனெக்ட் பண்ணிடுவோம் இது ரெண்டும் சேர்த்து கண்டுபிடிச்சிங்கன்னா இது ஒரு ஃபேஸ் இது ஒரு ஃபேஸ் இது ஒரு ஃபேஸ் ஆர் ஒய் பி ஸோ இந்த ஆர்க்கு ஒய்க்கு ஒரு ஓல்ட் மீட்டர் நான் கனெக்ட் பண்ணினா அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து லைன் வோல்டேஜ் தெரிஞ்சுக்கோங்க அது மாதிரி வந்து நான் லைன் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு அம்மீட்டரை கனெக்ட் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த அம்மீட்டர் ஓல்ட் மீட்டர் எல்லாமே ரெண்டு டெர்மினல் தான் சரிங்களா இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ இந்த ஆல்டர்னேட்டர் சைடில் வந்து இந்த சைடு சட்னு முடிஞ்சுது இப்போ ஃபீல்டு சைடு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரியோஸ்ட்ரேட்டை கனெக்ட் பண்ணுறீங்க அது மூலமாக வந்து ஒரு டிசி சப்ளை கொடுக்குறீங்க அந்த இடத்துல வந்து ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணுறீங்க அது எதுக்குன்னா வந்து ஃபீல்டு கரண்ட்டை வந்து கண்டுபிடிக்க ஸோ ஃபீல்டு கரண்ட்டு ஸோ மெயினாக வந்து ஆடர்னேட்டரில் வந்து நீங்கள் ஃபீல்டு கரண்ட்டை தான் வேரி பண்ணதுக்கு தான் நீங்கள் மற்ற பேராமீட்டர்ஸ்ஸை அனலைஸ் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஃபீல்டு கரண்ட் மட்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரி ஓகே இதை ரெண்டும் சொல்லியாச்சு அந்த சைடு வந்து ஒரு ஆஷ் மாதிரி போட்டு பி எம் அப்படின்னு நினியிருக்கேன் அது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் மூவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த டெஸ்ட்டை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட் தான் பண்ணணும் இந்த விவிச்சை வந்து நீங்க ஓப்பனில் வச்சுட்டு தான் அந்த டெஸ்ட்டை பண்ண போறீங்க ஸோ ஓப்பனில் வச்சிருந்தீங்கன்னா சப்ளை எதுவும் கொடுக்க முடியாது ஸோ சப்ளை கொடுக்க முடியாதுன்னா அப்போ அல்டர்னேட்டர் எப்படி ரன் பண்ணலாம்னா அந்த பிரைம் மூவர் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த பிரைம் மூவர் எதுனா வந்து நார்மலாக ஒரு ஷன்ட் மோட்டர் டிசி ஷன்ட் மோட்டர் அந்த மோட்டரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரியோஸ்டார்டை வேரி பண்ணி நீங்கள் வந்து ஸ்பீட வந்து இன்கிரீஸ் பண்ணுவீங்க ஃபீல்ட் ரியோஸ்ட் இருக்கும் ஆர்மிச்சர் ஸ்டாட் இருக்கும் ஃபீல்ட் ரியோ ஸ்டார்ட் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அது வந்து இதில் வச்சிருப்பாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நீங்கள் வேரி பண்ணிக்கிட்டே போனீங்க அதாவது வந்து வேரி பண்ணிட்டே போனீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஃபீல்ட் ரீவர் ஸ்டாட்டுக்கு பத்தாது ஸோ ஆர்மேச்சர் ரியோ ஸ்டாட்டை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி ஆபிங்க ஸ்பீடுக்கு வந்துடலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் தான் நம்ம நார்மலாக நம்ம அனைசிஸ் வச்சிருக்க ஒரு சின்க்ரன் ஸ்பீட் ஸோ இந்த ரெண்டு கப்புளாக இருக்கும் இந்த ஆஷ் வந்து கப்ளிங்னு மீன் பண்ணுது ஸோ அது என்ன ஸ்பீடில் இருக்கும் அதே ஸ்பீடுக்கு இதுவும் வந்து வர ஆரம்பிச்சிடும் இது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்குங்கிறத நம்புறேன் ஸோ கரெக்டாக நான் சொல்லிட்டு இருந்ததை ஸோ இந்த அனல் இது இதை வந்து நம்ம கப்பிள் பண்ணியாச்சு இந்த இடத்துல டிசி கொடுத்தாச்சு இந்த இடத்துல நம்ம ஸ்விட்ச் ஓப்பனில் வச்சாச்சு ஸோ ஓல்டிமீட்டர் வந்து ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் கண்டுபிடிக்காக நம்ம வச்சிட்டோம் ஸோ இதில் வந்து நான் ஒரு நாலு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் சைடில் எழுதிருக்கேன் நீங்கள் சைடில் கூட ரெஃபரன்ஸுக்கு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரைம் மூவர் சிங்க்ரன் ஸ்பீட் ஸோ ப்ரைம் மூவரை நம்ம வந்து வேரி பண்ணி அதாவது ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி சிங்க்ரன் ஸ்பீடுக்கு செட் பண்ணியாச்சு ஸோ அதில் என்ன ஸ்பீட் இருக்கோ அதே ஸ்பீடு அல்டர்னேட்டரும் சுற்ற ஆரம்பிச்சிடும் செகண்ட் திங் ரியோ ஸ்டேட்டை மேக்சிமம் பொசிஷனில் வைக்கணும் அதாவது பொதுவாக விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து ப்ரைம் ஓவர் டிசி ஷன்ட்டு மோட்டர் சைடு என்ன சொல்லியிருந்தேன்னா ஃபீல்ட் ரியோஸ்டாட்டை வந்து வேரி பண்ணும் சொன்னேன் அது எப்படி இருக்குன்னா மினிமம் பொசனில் இருக்கும் அதை நீங்கள் மேக்ஸிமம் கொண்டு வந்தால் தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அல்டர்னேட்டர் சைடு வந்து இந்த ரியோஸ்டாக் எதில் இருக்குன்னா மேக்ஸிமம் பொசனில் இருக்கணும் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் ரியோஸ்டாட் மேக்ஸிமமில் இருக்கணும் மினிமமில் வச்சிங்கன்னா ஸ்பார்க் ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க மேக்ஸிமம்ல தான் நீங்கள் மினிமம் பொஷனுக்கு கொண்டு வரணும் ஸோ இந்த ஃபீல்டை வந்து நீங்கள் வந்து சப்ளை கொடுக்குறதுக்கு முன்னாடியே டிசியோ டிசி சப்ளை கொடுக்க முன்னாடியே மேக்சிமமில் வச்சுக்கோங்க தேர்ட் திங் டிபிஎஸ்டிஎஸ் ஓப்பன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஓப்பனில் வைக்கணும் அது எதுனா வந்து ஓப்பன் சர்க்கியூட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஓசி டெஸ்ட்டுக்குள்ளே சர்க்கியூட்டு ஃபோர்த் திங் வேரி ஐஎஃப் ஸோ தேட் ஃப்ளக்ஸ் வில் பி வேரிங் ஸோ நீங்கள் ஐஎஃப் வேரி பண்ண வேரி பண்ண இதில் இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் வந்து ஆகும் அது எப்படி வேரிய தான் அதோட ஃப்ளக்ஸ்ஸு ஏன்னா ஃப்ளக்ஸ் வந்து கரண்ட்டு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு ஃப்ளக் ஒரு ஆல்டர்னேட்டிங் கரெண்ட் போச்சுன்னா சுற்றி ஒரு மேக்னட்டிக் ஃபீல் கிரியேட் ஆகுங்குறது தெரியும் பேசிக்காக அதுதான் என்ன சொல்லணும்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ சர்க்கியூட் முடிஞ்சுது இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு கரண்ட்டை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேரி பண்ணுறோம் வேரி பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதோட ஸ்பீடு வந்து வேரி ஆகிறத பொறுத்து இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து வோல்டேஜ் வேரி ஆகும் ஸோ அதை தான் நம்ம ரீடிங்ஸ்ல எடுக்க போகிறோம் ரீடிங்ஸ் எடுக்க பொறுத்த மட்டும் இல்லை இது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் கனெக்ஷன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் வந்து கரெக்டாக காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் பார்த்து கொடுக்கணும் ஸோ இதை நீங்கள் வேரி பண்ணுறது மூலமாக அந்த ரியோஸ்டர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த ஃபீல்டு கரண்ட் வேரியாகும் அந்த ஃபீல்டு கரண்ட் ஆகிறதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் என்னங்கிறத மெஷர் பண்ணி எழுதினீங்கன்னா இதுதான் வந்து அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் சர்க்கியூட் டெஸ்ட்டோட ரீடிங்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு ரீடிங்ஸ் பண்ண தான் நம்ம வந்து நோட் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஓசி டெஸ்ட்டு முடிஞ்சது இப்போ நம்ம என்ன போகிறோம்னா எஸ்சி டெஸ்ட் போகிறோம் ஷார்ட் சர்க்கிட் டெஸ்ட் ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் ஓப்பனில் வச்சோம் இல்லையா ஓப்பன் சர்க்கியூட்டில் ஓப்பனில் வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் வந்து வரவே வராது கரண்ட் சீரோ ஆனால் வோல்டேஜ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க ஓப்பன் சர்க்கிட்டில் பேசிக் சர்க்கியூட் தீர்வீட் வோல்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் கரண்ட் தான் இருக்காது அப்போ ஓல்டேஜாக மெஷர் பண்ணணும் இப்போ என்ன இந்த பண்ண எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இங்கே ஆட்டோமெட்டிக்காக ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் கரெக்டாக ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகி இது வழியாக ஆகும் இங்கே நம்ம எந்த ஒரு லோடுமே கனெக்ட் பண்ணலாம் அமீட்ரு மட்டும் தான் இருக்குது ஸோ இதில் உள்ள மொத்த மாக்னிட்யூட் ஆஃப் கரண்ட்டுங்க தான் வரும் அது தான் ஷார்ட் சர்க்கிட்டு கரண்ட் இப்போ நம்ம ஷார்ட் சர்க்கிட்டு டெஸ்ட்டில் நம்ம அதை தான் மெஷர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அது மாதிரி ஓப்பன் சர்யிட் டெஸ்ட்ல என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரஸ்பாண்டிங் ஃபீல்டு கரண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஓப்பன் சர்க்கிட் ஓல்டேஜ் ரீடிங் எடுத்துகிட்டே வருவீங்க ஆனால் ஷார்ட் சர்க்கியிட் கரண்ட்ல கரஸ்பாண்டிங் ரீடிங் எடுக்க முடியாது ஒரே ஒரு ரீடிங் மட்டும் தான் எடுக்க முடியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அவுட் கரண்ட் ஃபுல் அவுட் கரண்ட் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாசிங் த்ரூ லோடு என்னென்ன ஆல்டர்னேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்னா ஷார்ட் சர்க்குட் கரண்ட் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா லோடு போட போட கரண்ட் வந்து அதிகமாகிட்டே போகும் கரெக்டாக அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் லோடு போடாமல் நீங்கள் மொத்தத்தையும் நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னாகும் மொத்த கரண்ட்டும் அது வழியாக போயிடும் அதாவது வந்து எந்த ஒரு ரிசிஸ்டரும் இல்லை எந்த ஒரு இண்டக்டிவ் லோடும் இல்லை எந்த ஒரு கெப்பாசிட்டியும் லோடு இல்லைன்னா மொத்த கரண்ட் அதுலேயே போயிடும் ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஒரு இதில் பாஸ் ஆகுதுன்னா அது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் தான் அந்த ஒரே ஒரு கரண்ட் தான் உங்களுக்கு ரீடிங் ஸோ அது கரண்ட் தான் என்னன்னா வந்து ஆர்மேச்சர் கரண்ட் அப்படின்னா அந்த ஆர்மேச்சர் கரண்ட் எவ்வளோ வருமோ அந்த மேக்ஸிமமாக எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அந்த ஃபீல்டு கரண்ட்டை வெரி பண்ணும் ஸோ ஃபீல்டு கரண்ட் வெரி பண்ணிட்டே போகிறீங்க எந்த அளவுக்கு ரேட்டிங் கரண்ட் ரேட்டட் கரண்ட்டு தான் வந்து அதோட ஷார்ட் சர்க்கிட் கரண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க சோ அந்த லெவலுக்கு நீங்க போனீங்கன்னா அதில் ஒரே ரீடிங் அடைக்கும் அது வந்து ஆரம்பிச்ச கரண்ட் ஸோ இந்த ஒரே ரீடிங் மட்டும் தான் ஷார்ட்கட் சர்க்கியூட் டெஸ்ட்டில் எடுக்க போகிறோம் ஸோ அந்த ரெண்டு டெஸ்ட்டை நம்ம முடிச்சாச்சு இதுக்கு அப்புறம் நம்ம வந்து அனாலிசிஸ்க்கு வரோம் செங்கரண சிம்பிடன்ஸ் மெத்தடில் ஸோ அது எப்படி போகணுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து ஷார்ட் சர்க்குட் டெஸ்ட் இது வந்து இன்புட் ஓல்டு ஜிபிஎச் இது வந்து செங்க்ரண சிம்பிடன்ஸ் அதாவது ஷார்ட் சர்க்கிட் கரண்ட் இதிலையா போகுது அதோட எக்ஸ்ப்ளேஷன் என்ன பார்த்திங்கன்னா வந்து செட்ஸ்ஸிக் இபை ஐஎஸ்சி இது வந்து பேசிக்காக சர்க்கியிட் தெரியல உள்ளது இதில் உள்ள வோல்டேஜ் சாரி செங்கரண சிம்பிடன்ஸோட வேலூ என்னா வோல்டேஜ் போய் கரண்ட்டுன்றது தெரியும் இப்போ நீங்க இதில் ஷார்ட் சர்க்கியிட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து வோல்ட்மீட்டர் போட்டு மெஷர் பண்ணிங்கன்னா மீட்டர் என்ன காட்டினா ஜீரோன்னு சொல்லி வோல்டேஜ் காட்டும் வோல்டேஜ் வந்து ஜீரோ காட்டக்கூடாது உங்களுக்கு ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் அப்போ எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஏன்னா வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிங்கன்னா மொத்த கண்டுகிங்குங்க வந்துடும் ஏன்னா ஓப்பன் சர்க்கியூட்டில் கரண்ட் வரலன்னா வோல்டேஜ் காட்டும் அதே ஷார்ட் சர்க்கியிட்டில் கரண்ட் இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்குன்னா வோல்டேஜ் காட்டும் சாரி ஷார்ட் சர்க்கியூட்டில் கரண்ட்டு ஃபுல் கரண்ட்டு வந்துடும் அந்த லோட் சைடு ஸோ வோல்டேஜ் இருக்காது கிட்டத்தட்ட ஜீரோவாக இருக்கும் நம்ம தேர்ட்டிக்காக நம்ம தான் எடுப்போம் அப்போ நீங்கள் இங்கே அம்மீட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட்டை காட்டும் அதே ஓல்ட்டு மீட்டர் கனெக்ட் பண்ணி ஜீரோ தான் காட்டும் ஏன்னா மேக்னிடியூட் வந்து ஷார்ட் சர்க்கியூட்டு அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இடத்து வந்து நீங்கள் ஃபீல்டு கரண்ட் இருக்கில்ல ஃபீல்டு கரண்டு ஃப்ளக்ஸ்டிபன் பண்ணிருக்கும் ஸோ அதை நீங்கள் எதுவுமே டச் பண்ணாமல் இந்த சர்க்கியு மட்டும் மெதுவ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஓல்டி மீட்டரெலாம் அப்போ ரீடிங் காட்டும் அது என்ன ரீடிங் பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்களோடய ஓப்பன் சர்க்கிட் வோல்டேஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஷார்ட் சர்க்கிட் பண்ணும்போது ஒரு ஓ கரண்ட் வரும் அது வந்து ஷார்ட் சர்க்கிட் கரண்ட் நீங்கள் ஓபன் பண்ணி விட்டோன்னே அந்த இடத்துல ஒரு காட்டும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் சர்க்கியிட் வோல்டேஜ் வைப்போம் ஜெட்டஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் வந்து என்ன ஃபார்மலானா வி பை ஐ அதாவது இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் பை கரண்ட் அப்படின்னு தெரியும் ஸோ சின் கரண்ட் இம்பிடன்ஸோட ஃபார்முல என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்கிட் வோல்டேஜ் ஷார்ட் சர்க்கிட் கரண்ட் ஃபேஸ் வார் சேம் ஐஎப் ஐஎஃப்ன்றதை சேஞ்ச் பண்ண மாட்டோம் ஒரே ஒரு ஐஎஃப் தான் ஷார்ட் சர்க்கிட் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண நம்ம கண்டுபிடிச்சாச்சு இல்லையா அந்த டெஸ்ட் மூலமாக நம்ம எடுத்துகிட்டோம் அதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தா தெரியும் ஸோ வோல்டேஜ் ஓப்பன் சர்க்கிட் ஓல்டேஜுக்கும் சர்க்கிட் கரண்ட்டுக்கு ஒரு கவ் வரைகிறீங்கன்னா இந்த ஒரு கர்வ் மாதிரி சாரி ஒரு கிராஃப் வரையும் போது ஒரு கவர் மாதிரி போகுது இல்லையா இது பேர் என்ன சிசிசி அதாவது வந்து ஓப்பன் சர்க்கிட்டு கவ் இது ஒரு கவ் ஸ்ட்ரெயிட் லைன் போதில்ல இது வந்து ஷார்ட் சர்க்கிட் கவ் இந்த ஷார்ட் சர்க்கியூட் கவு வந்து எதுக்கும் எதுக்கும் வரைவீங்கன்னா ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் ஃபீல்டு கரண்ட்டுக்கும் வரைவீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒய் ஆக்சிஸில் ஓப்பன் சர்க்கியூட் ஓல்ட்ஜிக்கும் ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் சாரி ஷார்ட் சர்க்கிட் கரண்ட்டுக்கும் பார்க்கும்போது இந்த கர் வந்தது இல்லையா மாதிரி இந்த ஃபீல்டு கரண்ட்டுக்கும் இந்த ஷார்ட் சர்க்கிட்டுக்கும் பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரைட் லைன் வருவங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ரெண்டுமே வந்து கரண்ட் வேல்யூ தான் ஒரு ஃபீல்டு கரண்ட்டுக்கு நீங்கள் செட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் எடுக்கும் கரெக்டாக அதுதான் வந்து இங்கே நடக்குது ஸோ இந்த ரெண்டு கர் வந்து ஒரு இடத்துல வந்து மீட் ஆகும் அது ஒரு பாயிண்ட் கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து ஒரே ஒரு அருமேஸ் கரண்ட்ஸ் அதான் வந்து ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டோட வேல்யூ அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்கரண சிம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க சின்கரண சிம்பிடன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அதாவது இஎம்எஃப் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இப்போ கடைசியாக என்ன அப்படி இந்த ரெகுலேஷன் பேர் வந்து பெசிமிஸ்டிக் மெத்தட்னு சொல்லுவாங்க பெசிமிஸ்டிக் ஏன் பெசிமிஸ்டிக் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக் ரெண்டு வேர்டு சொல்லுவாங்க இங்கிலீஷில் போதும் ஆப்டிமிஸ்டிக்னா வந்து ஒரு நம்ம பாசிட்டிவ் சைடு எடுத்துக்கலாம் பெசிமிஸ்டிக்னா கொஞ்சம் நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம் ஏன் அது நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கரண சிம்பிடன்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் எதிர்பார்த்ததை விட இந்த மெத்தடில் ஸோ அதனால் ரெகுலேஷன் வந்து அதிகமாக போகும் ஏன்னால் ரெகுலேஷனுங்கிறது நம்ம வந்து லோடு போட்டு தான் ரெகுலேட் பண்ண போகிறோம் நார்மலாக ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸில் வீட்டிலலாம் பார்க்கும்போது அப்படி நீங்கள் ரெகுலேட் பண்ணால் இந்த இதை விட எதிர்பார்த்தத விட இது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ரெகுலேஷன்ன்றது பண்ணுறது கஷ்டம் ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக் இதில் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இந்த ஃபீல்டு கரண்ட் செட் பண்ணுறோம் இல்லையா இப்போ இந்த ஃபீல்டு கரண்ட்டு நீங்கள் எப்போ செட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து ஷார்ட் சர்க்குட் கரண்ட் வரும் கரெக்டாக அந்த ஃபீல்டு கரண்ட் ரொம்ப லோ வேலையாக இருக்கும்போதே உங்களுக்கு ஷார்ட் சர்க்கிட்டு கரண்ட் கிடச்சிடணும் ஸோ ஃபீல்டு கரண்ட் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது ஃபீல்டு கரண்ட் வந்து ஃப்ளக்ஸுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்குது கரெக்டாக ஃபீல்டு கண்டு ஃபிளக்ஸ் டிபர்ட்மெண்ட்டுக்கு ஃபீல்டு கண்ட் ஸ்மால் வேல்யூலே ஸ்ம ஷார்ட் சர்க்குட் கரண்ட் கொடுத்தா அப்போ ஃப்ளக்ஸும் ஸ்மால் வேலுவாக தான் இருக்கும் ஃபிளக்ஸு சேச்சுரேஷன் அட்டென்ட் பண்ணும்போது தான் நமக்கு மேக்சிமம் அமௌண்ட் ஆஃப் எஃபிஷன்சிஸ் அதுன்னு நம்ம நிறைய அனலைஸ் பண்ணுவோம் ஆனால் இது ரொம்ப லோ வேலுவாக இருக்கிறதுனால சிக்ரனஸ் இம்பிடன்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் ரெகுலேஷன் அதிகமாக இருக்குது இதான் அதோட ரீசன் அப்படிங்கிறதுன்னு தெரிஞ்சிக்கோங்க அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஃபேக்டரி எந்த பவர் ஃபேக்டராக நம்ம லோட் அதாவது வந்து ஆப்ரேட் பண்ணலாம் சிங்க்ரனஸ் மோட்டர் ஆல்டர்னேட்டர் அப்படின்றப்போ ஸோ எப்படிப்பட்ட லோட்லேயும் அப்ளை பண்ணலாம் எப்படிப்பட்ட பவர் ஃபேக்ட்ரையும் பண்ணலாம் இது வந்து அட்வான்டேஜ் ஸோ அட்வான்டேஜ் இருக்கு கொஞ்சம் நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கா இது வந்து பெசிமிஸ்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்றோம் இந்த வீடியோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நினைச்சேன் பெரிய வீடியோ உருவாக்கியிருக்கேன் இந்த வீடியோ வந்து வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்குன்றதை நம்புறேன் ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸு இருந்தால் வந்து கமன்ஸில் லீவ் பண்ணுங்கள் மாதிரி வந்து உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமஸில் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருங்க நீங்கள் சொன்னதுக்கு அடுத்து உடனே வீடியோ வராட்டால் கூட முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்கிறதையும் வந்து மறந்துடாதீங்க ஸோ உங்கள் நம்ம சேனலை பற்றின ரிவ்யூஸை வந்து உங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்க மறந்துடாதீங்க ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அதுவரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்